பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்த பிரதீப் ஆண்டனி அதுக்கடுத்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதனால இப்போ அவர் ரொம்பவே மெச்சூரான ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. எனக்கான பிக் பாஸ் பயணத்தை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ டன் வித் ஆல் மை பிக் பாஸ் ஸ்டஃப். வெறுக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. யூடியூப்லேயும் மற்ற சோஷியல் மீடியாலையுமே இதை வந்து தொழிலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வாழ்ந்துட்டு போகட்டும், ஆனால் நான் எனக்கான சிறந்த வழியை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் ஓன் கண்டென்ட். கண்டிப்பாக இந்த வெறுப்பு பிரச்சாரத்தில் சிக்கிக்கிட்டு இதுலேயே என் மனசை ஃபுல்லாக வச்சுட்டு இருக்க எனக்கும் கண்டிப்பாக விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு நீங்களும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி பிரதீப் ஆண்டனி சொல்லியிருக்காரு. பிரதீப் ஆண்டனியோட இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே ஆனஸ்ட்டாக ரொம்பவே மெச்சூர்டானவராக தான் தெரிகிறாரு. அவர் சொன்ன மாதிரி அவருக்கும் ஆசைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. சினிமாலேயோ வேற ஏதோ துறையில் அவர் வெற்றி பெறணுன்ற ஆர்வமும் இருக்குது. இந்த பிக்பாஸை பொறுத்தவரை இது ஒரு நாள் கூத்து தான். இன்றைக்கி பிரதீப் ஆண்டனி பேசும் பொருளாக இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தவர் கண்டிப்பாக இந்த இடத்துல இருப்பார். ஸோ அதை அவர் நல்லா உணர்ந்திருப்பாரு அப்படின்றது அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியுது. ஸோ இவரோட எலிமினேஷன் கரெக்டாக தப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.